ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? அதை கேட்டோடனே எனக்கு வந்து செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது, ஓகேங்களா? இப்படி செருப்பால் அடித்த மாதிரி தான் இருந்தது. அது நான் கிட்ஸ் பார்ப்பாங்க, சரி நான் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகேவா? மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வனிதா அவங்களோட அவங்க எப்படி சொல்கிறது, அவங்களோட நியூஸ் ஓகேங்களா, ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன், ஆஸ் ஒன் அந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? அது வந்து நம்பர் ஒன். நம்பர் டூ என்னன்னா, அதை பற்றியே ஆல் ஓவர் வேர்ல்டில் பேச மாதிரி போயிட்டுருக்குப்போ, அது நம்பர் டூ, ஓகேங்களா? இப்போ நான் டைரெக்டாக ஒரு ஸ்டோரி மாதிரி ஆரம்பிச்சிடுறேன். இதை கேட்டனால தான் எனக்கு அந்த மாதிரி ஆச்சு, ஓகேங்களா? இதை கேட்க மாட்டேங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆகாது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒரு கடுப்பில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? முதல் விஷயம் இதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், அந்த இதெல்லாம் நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். இது வந்து முதல் விஷயம் என்ன, நான் ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிறேன். முதல் விஷயம் ஜெயப்பிரியா, ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக யாருக்குமே தெரியாது, ஏன்னா இது வந்து நியூஸ் அவ்வளோ பெரிய நியூஸ் கொண்டு போகல. மேபி அந்த ஒன் வீக், அந்த ஒரு த்ரீ டேஸ் அது மட்டும்தான் இருந்தது, ஓகேவா? அவங்களோட ஜெயப்பேர் ஒரு சின்ன ஒரு கிராமம், ஓகே, ஒரு கிராமம் தான் புதுக்கோட்டை நினைக்கிறான். புதுக்கோட்டையில் வந்து, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் 7 வயசு ஒரு சிறுமி, ஓகேங்களா, விளையாடிட்டு இருந்தாங்க, ஓகேவா? அவன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கல மீன்ஸ் அந்தளவுக்கு இது இப்படி இல்லை, அவங்க வந்து விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டே பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டாங்க. ஈவினிங் 6 o'clock ஒன்றும் வரலை, 8 o'clock பொண்ணு வரலை. ரிலேஷன் விட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க, பொண்ணு கிடைக்கல. ரெண்டாவது நாள், ஐ மீன் அடுத்த நாள், புதுக்கோட்டை தான் 60 something ஏதோ ஒரு மரம், ஓகேங்களா? அது ஒரு மரம், மரம் மீன்ஸ் அந்த இடத்துல ஒரு மரம், அடர்த்தியான ஒரு மரம், அதுக்கு அடியில் புதைச்சிருக்கு. அதை வந்து கண்டுபிடிச்ச அந்த டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ, அப்புறம் அவர் பேர் எஸ்ஐ எஸ்பி, சாரி எஸ்பி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோடனே அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு. கேட்குற அவன் சொல்கிறான், ஓகேவா, அந்த ஒரு வாக்கு மூலம் தராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை அவன் கற்பழித்து கொண்டுட்டான். ரெண்டாவது தொந்தரவு பண்ணியிருக்கான். மூணாவது கால் ஃபுல்லாக ரத்த காயம். நாலாவது மூஞ்சி இல்லை. அஞ்சாவது தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு இடத்துல நடந்திருக்கு. இதை யாருமே கேட்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, ஓகேங்களா? இதை ஏன் கேட்கலன்ற எனக்கு ஒரு இது வந்துச்சு. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், ஏன் நானே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கணும், நான் போடவே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைபும் இல்லை, ஷேரும் இல்லை, லைக்கும் இல்லை. இப்போ நான் பேசிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இதை போட்டாலும் பெருசாக யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு சொன்ன செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது, அதுக்காக இந்த வீடியோ நான் போட்டேன். இதை கேட்ட அப்புறம் எதுவுமே என்னால் முடியல, நியூஸ் சேனல் கவர் பண்ணல. அந்த ஒரு விஷயம் சேனல் மீன்ஸ் மோஸ்ட்டாக கவர் பண்ணாங்க, பட் கவர் பண்ணலை. மணிமன்றில் அந்த ஒரு விஷயத்திலிருந்து அவங்க வந்து கவர் பண்ணவே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ நம்மள மாதிரி யூடியூப் சேனல்ஸ், நியூஸஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஓகேவா? இது ஒரு நெட்ஒர்க்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இது வந்து கொண்டு போய் காட்டுறதே இருக்கு. சில பேர் மீம்ஸ் போட்டு லைக்ஸ், நானே என் சேனல் போட்டிருப்பேன், லைக்கு நான் போட்டிருப்பேன். அது நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன் ஃபீல் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த முழுசாக கேளுங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. இதை நான் இப்போ ஃபீல் பண்ண ஒரே ரீசன் என்னன்னா, அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கதறது ஒன்று இருக்கு, ஓகேங்களா? இப்போ நடுவில் அந்த விஷயத்த சொல்லிடுறேன். ரெண்டாவது நான் செலிபிரிட்டினா முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு யூடியூப் சேனலாக இருக்கிறவங்களோ, மிகப்பெரிய சேனல் ரன் பண்ணுறவங்களோ, இல்லை ஒரு பட சாரி மூவியில் நடித்தவங்களோ அவங்க செலிபிரிட்டி கிடையாது. மக்களால் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் செலிபிரிட்டி, ஓகேங்களா? அது எல்லாருமே விஜய் செலிபிரிட்டி தான், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். சில பேர் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹைப்பை காட்டி அவங்களோட லெவலை காட்டி பெருசாக பண்ணுறதுனால ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சேனல் என்னோட சேனலாக இருந்தாலும் சரி, அதை நம்ம லைக்குக்காக பண்ணிட்டு இருக்கோம், அது தப்பு. இப்போ அந்த பொண்ணுக்கு ஜெயப்பெரியான்ற பொண்ணுக்கு என்ன நியூஸ் இல்லையே, அந்த ஒரு நாள் தான் நியூஸ் அவங்களுக்கு வந்து, அந்த ஒரு நாள். பட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா 1 month போயிட்டுருக்கு, 1 month போயிட்டுருக்கு, ஓகேங்களா? இதை நான் இப்போ கேட்டு சும்மா உட்காந்துருக்கோம், அதை கேட்டுகிட்டே இருக்கோம். ஏன் அதுக்கு மீம்ஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கோம். மீம்ஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெட்ஒர்க், அது மீம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சின்னது கிடையாது, மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக நம்மளோட குரல் வந்து அந்த மீம்ஸ் எழுப்பும். ஸோ நான் என்ன கேட்குறேன், ஒரே விஷயம் மட்டும் தான் கேட்குறேன். மீம்ஸ் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இருக்கிற தைரியத்தில் மற்றவங்கள்லாம் தப்பான வழியில் போயிட்டுருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் வந்து புரிய வைங்க. ஒரு மீம்ஸ் இருக்கா, இதுக்காக அந்த மீம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் வேறு லெவலில் போட்டிருக்கீங்க, நிறைய பேர்த்த கொண்டு வந்து. இப்போ அந்த ஜெயப்பிரியன் மீம்ஸே பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்று தான் வந்தது. அந்த ஒரு மீம் அந்த பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு வெறி, சரிங்களா? இப்படி ஒரு தப்பு பண்ணாமல் இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படின்றத ஒரு வெறி, ஓகேங்களா? அது நீங்கள் ஒரு 1 week முன்னாடி ட்ரெண்ட் ஆகி கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் வந்திருக்கே வந்திருக்காது, ஓகேங்களா? இப்போது மொதல் பார்த்தீங்கன்னா அந்த சன், அவங்க பையன் பேர் நான் சொல்ல விரும்பல. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சன் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேச காட்டல, ஓகேங்களா?
அந்த ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது ஃபேஸ் காட்டவே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு ஆஃப் மாஸ்க் போட்டாங்க ஓகேங்களா. ஆஃப் மாஸ்க் போட்டு கண்டிப்பாக அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் தான் அப்படின்ட்டு ஓகேங்களா. அடுத்த சேனல் ஓகேங்களா 1 வீக் கூட ஆகலை, அதுக்கு அடுத்தவே பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனாகவே பேசுகிறான் ஓகேங்களா. அப்படி பேசுறதுக்கு யார் ரைட்ஸ் தந்தாங்க ஓகேங்களா. அப்படி ஒரு இன்டர்வியூ எடுத்தே ஆகணுமா உங்களுக்கு? அதுவும் அவங்களோட பிசினஸ் லீகலாக போயிட்டு இருக்காங்க ஓகேங்களா. அதை விட்டுட்டு இது நம்ம மீம்ஸ்ன்ற பேர், லைக்குன்ற பேர், ஷேர்ன்ற பேர், சப்ஸ்கிரைப்புக்காக நாம் அப்படி பண்ணுறது தப்பு தான் நான் சொல்லுவேன். இது வந்து மற்ற யூடியூபர்ஸும் கிடையாது, நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை நடவடிக்கை எடுக்கிறது நீங்கள் தான், இதுக்கு ரைஸ் பண்ணுறது நீங்கள் தான் கொடுக்கணும். ஆர்மி ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா இப்போது லடாக்கும் சரி சைனாவும் சரி ஒரு சின்ன கதை தான் ஓகேங்களா. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அந்த கதை, அது உங்களுக்கு புரியும். இப்போது ரெண்டு பேரும் நாட்டுக்கு நாட்டுக்கு சண்டை போயிட்டு இருக்கப்போ இவ்வளோ பெரிய கொரோனா டைமில் இந்த ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிறது எதுக்கு அவசியம்? இது நம்ம உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம் ஓகேங்களா. இப்போது ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து மெயினாக சொல்ல வேண்டியதான். இது வந்து யாருக்குன்னா பேரண்ட்ஸுக்கு சொல்லலாம், முக்கியமாக பேரண்ட்ஸுக்கு சொல்ல முடியாது, இது சில்ட்ரன்ஸுன்னு சொல்கிறாங்க. 1998 நினைக்கிறேன் ஐ திங்க், அந்த ஒரு டைமில் நான் அன்றைக்கி தான் அந்த மாதிரி தான் பிறந்தேன். அந்த ஒரு இதில் ஒரு நியூ மேரிட் கப்புள் ஓகேங்களா, எவ்வளோ அழகான கப்புள்னு பார்த்துக்கோங்க. மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர் 2 இயரில் வந்து பார்த்திங்கன்னா, சாரி 3 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 3 இயர்ஸில் வந்து நம்மள மாதிரி லவ் பண்ணியோ அந்த மாதிரி பண்ணல. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே இதான் மாப்பிள்ளா கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் அப்படின்றப்போ, அந்த ஒரு டைமில் 4 பசங்க, சாரி 3 பொண்ணு 1 பையன் பிறந்தாங்க. அப்போது அடுத்த அந்த இயரில் ஹஸ்பண்ட் கவரிட்டார் ஓகேவா. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த விஷயம் வந்து அந்த ஒரு இதுக்கு லிங்க் ஆகும் நினைக்கிறதுனா நான் சொல்கிறேன். பட் இது பேசப்பட்டது ஓகேங்களா, எப்போன்னா அந்த ஒரு நாள் நியூஸில் பேசப்பட்டது. அது சொல்லாமல் அந்த ஓகே ஒரு நாள் நியூஸில் பேச, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நடந்தது ஓகேங்களா. ஆந்திராவில் நடந்தது அந்த ஒரு பெண் குழந்தை ஓகேவா, மொத்தம் 3 பொண்ணு 1 பையன், அந்த ஒரு பெண் குழந்தை டாக்டர், எப்படி டாக்டர் ரெண்டாவது பொண்ணா, அந்த அந்த டாக்டர் பொண்ணு சாரி டாக்டர் மேம், அந்த 3 பேர்த்தையும் படிக்க வச்சு ஒரு அந்த பையன் இன்ஜினியர் கிராஜுவேட்டட் ஓகேவா, எப்படி இன்ஜினியர் கிராஜுவேட்டட் ஐ திங்க் ஸோ இன்ஜினியர் கிராஜுவேட்டாக சொல்லியிருந்தேன். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் உமன் சொந்த வீடு கிடையாது ஓகேங்களா, சொந்த வீடு கிடையாது, பைக் கிடையாது, கார் கிடையாது, எதுவுமே கிடையாது, ரிலேஷன் எதுவுமே கிடையாது, அவங்க பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. நீ யோசிச்சு பாருங்க, நினச்சிருந்தா ரெண்டாவதா 3வதா ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், பண்ணல. ஏன் அந்த 4 குழந்தைங்களோட வாழ்க்கை எப்படி ஆயிருக்கும்? நியூஸில் போட்டிருப்பாங்க, வெளியே வந்திருக்கும், படிப்பு கெட்டிருக்கும், டாக்டர் மேம் நேரம் பசங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்க முடியாது, அந்த பசங்க இன்ஜினியராக இருக்க முடியாது, 4 கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்க முடியாது, எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இத்தனை விஷயம் வெளியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறோம், இதை நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். நான் ஏன் சொல்கிறேன், நான் நீனோட பெரிய இதாக அப்படின்னு கேட்கலாம், ஏன்னா இது எனக்கு தோணுச்சு ஓகேவா. இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு உட்காந்துட்டுருக்கோமே, இப்படி நடந்திருக்கு, இதை பற்றி நம்ம ரைஸ் பண்ணாமல் இதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோமே எதுக்காக? எனக்கு தோணுச்சு, உங்களுக்கு தோணும் நினைக்கிறேன், கண்டிப்பாக தோணுச்சுன்னா இது பண்ணாதீங்க. சில பேர் இருப்பாங்க பார்த்தியா, அவங்களுக்கு இதை சென்ட் பண்ணுங்க, ஐ மீன் இது நான் சென்ட் பண்ண வேணாம் விடுங்க, ஏன்னா இதுலேயும் நீ மார்க் பண்ண என்ன சொல்லுவீங்க. மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதை நான் சொன்னது தப்பாக ரைட்டாங்கிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கீழே சொல்லுங்கள். ஆனால் இந்த 2 விஷயத்தையும் கேட்டு, முக்கியமாக ஜெயபிரேஷன் கேட்டு உங்களால் ஆத்திரப்பட முடிஞ்சா முடிஞ்சால் மட்டுமே உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். ஏன் சரிம்மா அந்த அளவுக்கு உங்களை வந்து ஒரு குறிக்கோளோட வளர்த்துருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அது கேட்டோன்னு எனக்கும் வந்துச்சு, இதுக்கு காரணம் இந்த கோபத்துக்கு காரணம் யார் இருந்தது, எங்கள் அப்பா அம்மா தான், ஏன்னா அந்தளவுக்கு இன்னும் வளர்ந்துருக்காங்க. ஸோ இந்த அப்படியே நான் ஓகே இது நியூஸ்ன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்க, நான் ஒரு மனுஷனே கிடையாது ஓகேவா, அதான் ரோட்டில் போகிறது டாக் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், அந்த டாக் நன்றியோடு தான் இருக்கு, பட் அந்த மாதிரி தான் நான் ஓகேவா ஊரை சுற்றிட்டு தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கேன். ஏனால் அப்படியே வேஸ்ட்டாக இது எனக்கு கோவப்பட்ட ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். இது எப்படி ரீச் ஆகுச்சுன்னு தெரியல, கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் மட்டும் கோவப்படுங்க, முக்கியமாக அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த ஸ்டோரியில் உங்களுக்கு கோவம் வந்திருக்கும், வந்துருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள், இந்த வீடியோ அவங்களுக்கு காட்டுங்க ஓகேங்களா. அவங்களால தான் இப்போ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இருக்கீங்க, ஃபோனை வச்சுட்டு நான் பேச கேட்டுட்டு இருக்கீங்க ஓகேவா. ஸோ ஜாஸ்தி எனக்கு வந்து கோபமாக தோணுச்சு, அதுக்காக நான் வந்து சொன்னேன். இதை வியூஸ்க்கோ லைக்ஸ்க்கோ எதுவுமே சொல்ல கிடையாது, எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நான் சொன்னேன். ஏன்னா யூடியூப்ன்ற என்ன வேணால் இதுவெல்லாம் சொல்லலாம், ஆனால் நான் சொல்கிற விதம் வந்து
எப்படி இருக்கணும், எங்கே போய் சேரணும், எதுக்காக நம்ம சொல்கிறோம், நல்லதுக்கு கெட்டதாக ரெண்டு விஷயம் இருக்குது. நான் சொன்னது நல்லது மட்டும் தான் சொல்லியிருக்கேன், ஸோ கெட்டது நான் சொல்ல விரும்பல. நான் ஏன் அந்த டாபிக் ஃபுல்லோ போகலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தான் இது வந்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் கேட்டு பாருங்கள். அதே மாதிரி ஜென்ரேஷன் உங்களோட பசங்க இது பேரண்ட்ஸ் பார்த்துருந்தா ஓகே, முக்கியமாக அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்து ஒரு பையன் பேசிகிட்டு இருக்கான், அது உங்கள் பையன் நினச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பசங்களும் சொல்லித்தாங்க. அந்த ஏஜ் ரேப் பண்ண பையனோட ஏஜ் வந்து 29, மேரேஜ் ஆக வேண்டிய ஏஜ். இப்போது எங்கே இருக்கான் தெரியல, இருக்கா ஏதோ ஒரு இதில் இருக்கான். சாரி, ஜெயப்பிரியாவை ரேப் பண்ண பையனோட ஏஜ் அது. அவன் பேர் ராஜேஷ். ஆ, நான் தைரியமாக சொல்லுவேன், அவன் பேர் ராஜேஷ். அவனை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி எங்கே பார்த்தாலுமே ஒரு போலீஸ் கிட்ட ரெக்யூ பண்ணுங்கள். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ்க்காக நான் ரைஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த ஒரு இஷ்யூ வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து போய் சேரும். சேரும் போது பார்த்தீங்கன்னா அவங்கள நடவடிக்கையை கண்டிப்பாக எடுக்கணும். அவரை தாழ்மையான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு வாய்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு. இதை நம்ம தடுக்கவே முடியாமல் இருக்கும். பொள்ளாச்சி இஷ்யூவில் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிருக்கு, பெருசாக பேசப்படலை. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போயிட்டுருக்கு. நான் ஏன் பேசுகிறேன்னா, இந்த ஒரு செலிப்ரிட்டிஸ் அந்த ஒரு சர்க்கிளில் இருந்து இது வெளியே வரணும், இது மட்டும் லைஃப் கிடையாது, இதை தாண்டி நிறைய நியூஸஸ் இருக்கு, பின்னாடி இருக்கிற நியூஸ் வந்து திங்க் பண்ணி பாருங்கன்ற ஒரே ரீஸ்க்காக தான் நான் பேச வந்தேன். ஸோ பேசி முடிச்சிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.